வாழ்க வையகம். தலைப்பு: தேவை வந்தால் தெரிய வரும். உலகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும் பொழுது பலர் அதற்கு பதில் சொல்கிறார்கள். சிலர் அதற்கு எனக்கு தெரியாது என்று பதில் சொல்கிறார்கள். எப்பொழுது நமக்கு தெரியாது என்ற பதிலை பயன்படுத்துகிறோமோ அப்பொழுது அது தேவையில்லை என்று அர்த்தம். எப்பொழுது நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுகிறதோ அதை நாம் தெரியாது என்று கூறுவதற்கு பதிலாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுவோம். எப்பொழுது தெரியாது என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோமோ அது உண்மைதான், மிகவும் சந்தோஷம்தான். இருந்தாலும் அந்த விஷயம் நமக்கு தேவையில்லை என்பதால் இன்னும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதே உண்மை. எப்பொழுது நமக்கு தேவை வருகிறதோ அங்கு தெரியாது என்ற வார்த்தையை விட்டுவிட்டு உடனடியாக அதை தெரிந்து கொள்வதற்கு ஆரம்பித்து விடுவோம், அதாவது முயற்சி ஆரம்பித்துவிடும். உதாரணமாக, ஒரு அம்மா தன் ஆசையான ஒரு குழந்தையை புலி ஒன்று மெதுவாக கடிக்க வருகிறது என்றால் இந்த அம்மா அந்த நேரத்தில் எனக்கு புலியுடன் சண்டை செய்வதற்கு தெரியாது என்று கண்டிப்பாக ஓட மாட்டாள். அடுத்த வினாடி அந்த புலியை எப்படி காப்பாற்றுவது என்று தன் உயிரை கொடுத்து அருகிலுள்ள ஒரு கட்டையையோ கம்பியையோ எடுத்து அந்த புலியை அடிக்க துரத்துவாள். ஏனென்றால் அந்த இடத்தில் தேவை இருக்கிறது, தன் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறை இருக்கிறது. அக்கறையும் தேவையும் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நமக்கு ஒரு கஷ்டத்திற்கு தீர்வு கிடைக்கும், ஒரு பிரச்சனைக்கு வழி கிடைக்கும். இதே அந்த இடத்தில் வேறு யாருடைய குழந்தையோ அல்லது நமது எதிரியின் குழந்தையோ இருக்கும் பொழுது நாம் அந்த இடத்தை விட்டு ஓடி வந்து நம் எதிரியிடம் உங்கள் குழந்தையை புலி கடிக்க வந்தது, நான் ஓடி வந்து விட்டேன் என்று காரணம் கூறுவோம். இதே நமது குழந்தையாக இருந்தால் அடுத்த வினாடி நமக்கு தெரிகிறதா தெரியலையா என்பதை யோசிக்காமல் அந்த இடத்தில் முயற்சி மட்டுமே இருக்கும். இந்த கதையை புரிந்து கொண்டால் இந்த கட்டுரையை முழுதுமாக புரிந்து கொள்ளலாம். நமக்கு துப்பாக்கி சுட தெரியுமா தெரியாதா என்பது முக்கியமல்ல, தேவை இருக்கிறதா அக்கறை இருக்கிறதா என்பதே முக்கியம். நாம் திடீரென தீவிரவாதி கூட்டத்தில் மாட்டிக்கொண்டு நம்மளை பிணை கைதியாக ஒரு காட்டிற்குள் அழைத்து சென்றிருக்கும் பொழுது நம்மை நோக்கி ஒருவர் ஒரு தீவிரவாதி சுடுவதற்கு முயற்சி செய்யும் பொழுது ஒருவேளை அந்த துப்பாக்கி நம்மளது கையில் கிடைத்தால் இதை எனக்கு சுட தெரியாது என்று நாம் அவரிடம் திருப்பி கொடுக்க போவதே கிடையாது. அடுத்த வினாடி 5 வினாடிகளில் அல்லது 10 வினாடிகளில் இந்த துப்பாக்கியை எப்படி சுட வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டு உடனடியாக சுட்டு அந்த தீவிரவாதி கொலை செய்து நம் உயிரை காப்பாற்றிக் கொள்வோம். இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால் எப்பொழுது தெரியாது என்று கூறுகிறோமோ அப்பொழுது நமக்கு அக்கறை இல்லை, தேவையில்லை என்று அர்த்தம். தெரியாது என்ற வார்த்தைக்கு பதிலாக எப்பொழுது முயற்சி செய்கிறோமோ அப்பொழுது நமக்கு தேவையும் அக்கறையும் இருக்கிறது என்றார். உங்களுக்கு கம்பியின் மேல் நடக்க தெரியுமா என்று கூறும் பொழுது நாம் உடனடியாக தெரியாது என்று கூறுவோம். ஆனால் ஒரு காட்டிற்குள் ஒரு சிங்கம் துரத்தி வரும் பொழுது இந்த கம்பியின் மேல் நடந்தால்தான் நம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற பொழுது நாம் உடனடியாக அந்த கம்பின் மேல் நடக்க ஆரம்பித்து விடுவோம். கண்டிப்பாக உயிர் மேல் அக்கறை இருக்கும் பொழுது அந்த கம்பி மேல் நடந்து நாம் ஒரு ஆற்றின் குறுக்கே இருக்கும் கம்பியின் மேல் நடந்து நாம் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு சென்று அந்த சிங்கத்திடமிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். இதே போல் நோய் வரும் பொழுது ஒரு நோய் வந்த பிறகு நாம் இது ஏன் வந்தது என்று தெரியவில்லை என்று கூறக்கூடாது. எப்பொழுது நோய் வந்து விட்டதோ உடனடியாக அந்த நோயை நம்மால் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் என்ற முயற்சியில் இறங்கும் பொழுது அந்த நோய் நம்மளை விட்டு ஓடிவிடுகிறது. நமக்கு அக்கறையும் தேவையும் இருக்கும் பொழுது அந்த நோயை பற்றி கற்றுக்கொண்டு நாம் அதிலிருந்து வெளியே வருகிறோம். அக்கறையும் தேவை இல்லாத பொழுது நாம் நோயாளி என்று நமக்குள்ளே கூறிக்கொண்டு தெரியாது என்று சொல்லிக்கொண்டு நாம் நோயில் இறந்து விடுகிறோம். கடன் பிரச்சனையும் இதே போலத்தான். கடனை அடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கை அக்கறை இருந்தால் கண்டிப்பாக அதற்கான வழி கிடைக்கும். நாம் கடனை அடைக்க முடியாது, எனக்கு தெரியாது என்று கூறினால் வாழ்க்கை முழுவதும் கடனை அடைக்க தெரியவே தெரியாது. இதே போல் எல்லா பிரச்சனையும் நமது வாழ்க்கையில் வரும் உடல், மனம், புத்தி, சமுதாயத்தில், குடும்பத்தில் வரும், தொழில் மற்றும் அனைத்து விஷயங்களில் வரும் பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு உடனடியாக முயற்சி எடுப்பதே. இனிமேல் நமது வாயில் தெரியாது என்று வார்த்தையை விட இப்பொழுதிருந்து நான் அதை தெரிந்து கொள்ளப் போகிறேன் என்று கூறும் பொழுது அந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் நம்மளை விட்டு விலகி நாம் நிம்மதியாக வாழ இருக்கிறோம். எனவே ஒரு உலக தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் தெரிய வரும், தேவை என்றால் தெரிய வரும், அக்கறை இருந்தால் புரிந்துவிடும், நம்பிக்கை இருந்தால் அறிந்துவிடும். இனி நமது வாழ்க்கையில் தெரியாது என்ற வார்த்தையை விட்டுவிட்டு இந்த வினாடி முதல் நான் முயற்சி செய்து தெரிந்து கொள்வேன் என்பதை மாற்றும் பொழுது இன்னும் பல சில வருடங்களுக்கு பிறகு நாம் பல விஷயங்களை கற்றுக்கொண்ட ஞானியாக புத்திசாலியாக மாறிவிடுவோம். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்தியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் +91 99 44 22 1007, இன்னொரு நம்பர் 9842452508. இமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் anatomictreatment@gmail.com, ANATOMIC
hrtreatment@gmail.com இல்லனா healerbaskar@gmail.com hellerbaskar@gmail.com anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்லயோ anatomictherapyfoundation.com அப்படிங்கிற வெப்சைட்லயோ நீங்க எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.